வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சேனலில் மீல் மேக்கரை வச்சு சேமியா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு சேமியா பேக்கெட் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம். 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் வேக விட்டு வடிச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சில ஊரில் இது மீல் மேக்கரும் சொல்லுவாங்க, சோயான்னு சொல்லுவாங்க. நான் சின்னதாக இருக்குது, சோயா தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா வடிப்பிட்டுக்கோங்க வெங்காயத்தை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா தக்காளி வதங்கும். இதுதான் நம்ம புதினா மல்லி ஆட் பண்ணிக்கலாம். வடிச்சு வச்ச மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சேமியா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கிளறிக்கோங்க, மூடி வச்சிடலாம். கொதி வந்ததும் சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். சேமியாவை ஆட் பண்ணிட்டேன், நல்லா பரட்டி விட்டுக்கணும். சேமியா வேக விட்டுக்கோங்க. இடையில சேமியாவை ஒரு தடவை பரட்டி விட்டுக்கோங்க. மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜ்ஜி சாப்பிட்றவங்க இந்த மாதிரி மீல் மேக்கரை யூஸ் பண்ணால் நான்வெஜ்ஜுக்குள்ள சத்து அப்படியே இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.